ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஏ குவாலிட்டி சிஸ்டம்ஸ் தட் கன்ஃபார்ம்ஸ் டு அண்ட் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட். ஸோ ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் ஆர் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருந்தால் ஸோ நமக்கே ஒரு நம்பிக்கை வரும், இது வந்து குவாலிட்டியான பொருள், குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்னென்னலாம் அப்படின்னா, ஒரு 8 பாயிண்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு அப்படின்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் த எம்ப்ளாயி இன்வால்மெண்ட், தென் அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்டு ஹவுஸ் கீப்பிங், இம்ப்ரூவ்டு டெசிஷன் மேக்கிங் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டா, இம்ப்ரூவ்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஸ்டாண்டர்டில். தென் அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்டு சேஃப் ஒர்க்கிங், அந்த ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு அப்படின்னா சேஃபான பொருள், சேஃபான ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு இன்ஸ்பெக்ஷன் எஃபர்ட்ஸ், தென் அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு குவாலிட்டி காஸ்ட் ஆல்சோ, சரிங்களா. தென் அதுக்கப்புறம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஸோ அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸில் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து ஐஎஸ்ஓ 9000 அண்ட் ஐஎஸ்ஓ 14000. ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னா, ஜெனரிக் மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஜெனரிக் மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாது, இட் அப்ளிகபிள் இன் எனிவேர். ஸோ இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், டொமஸ்டிக் பர்பஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் ஒரு எல்லா ப்ராடக்ட்டுக்குமே, சரிங்களா, ஆல் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ த ஐஎஸ்ஓ 9000 ஃபேமிலி இஸ் ப்ரைமர்லி கன்சர்ன்ட் வித் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ திஸ் மீன்ஸ் வாட் த ஆர்கனைசேஷன் டஸ் டு ஃபில்ஃபுல். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, கஸ்டமர் குவாலிட்டி ரெக்யர்மெண்ட். ஸோ கஸ்டமர் என்ன குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்களோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது. தென் அதுக்கப்புறம் அப்ளிகபிள் ரெகுலாரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் வைல் எய்மிங் டு என்ஹான்ஸ் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சரிங்களா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அச்சீவ் கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் பர்சியூட் ஆஃப் திஸ் அப்ஜெக்டிவ். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், குவாலிட்டி அப்படின்றது ஒரு ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது, இட்ஸ் எ கண்டினியூவல் ப்ராசஸ் அப்படின்றது. தென் அதுக்கப்புறம் த ஐஎஸ்ஓ 14000 ஃபேமிலி இஸ் ப்ரைமர்லி கன்சர்ன் வித் த என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட்னால என்விரான்மெண்ட் எந்தளவுக்கு ஹார்ம் ஆகுதா இல்லையா, ஸோ அதோட என்விரான்மெண்ட்டை எந்தளவுக்கு பாதிக்குது, ஸோ அந்த பாதிப்பு வந்து மினிமமாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் தான் என்ன அப்படின்னா ஐஎஸ்ஓ 14000. ஸோ அதில் என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னா, த மினிமைஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆன் த என்விரான்மெண்ட் காஸ்ட் பை ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த இண்டஸ்ட்ரினால், அந்த ப்ராடக்ட்னால, ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸை என்ன பண்ணுறாங்கன்னா டிசைட் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் டு அச்சீவ் கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த என்விரான்மெண்டல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது ரெண்டையுமே வந்து எது ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஐஎஸ்ஓ 14000 ஃபோக்கஸ் பண்ணுது, சரிங்களா. தென் அதுக்கப்புறம் வி சி அபவுட் ஐஎஸ்ஓ 9000 குவாலிட்டி சிஸ்டம். ஸோ வாட் ஆர் தி ஐஎஸ்ஓ 9000 ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா, த ஐஎஸ்ஓ 9000 ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ஃபார்மல் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ரிப்போர்ட்ஸ், ஹேண்ட் புக்ஸ் அண்ட் வெப் பேஸ்டு டாக்குமெண்ட்ஸ் அந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக அவங்களோட பீக் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்றதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் ரிப்போர்ட்டாவோ, ஆனுவல் ரிப்போர்ட்டாவோ, ஹேண்ட் புக்காவோ, மேனுவலாவோ, இல்லை வெப் பேஸ்டு டாக்குமெண்டாவோ என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ லீஸ் பண்ணியிருப்பாங்க, லைப்ரரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் எடுத்து எது பெஸ்ட் ஒன் அப்படின்றத எடுத்து ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்பிங் த ஐஎஸ்ஓ 9000 ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு டெக்னிக்கல் கமிட்டி இருக்கும். ஸோ ஐஎஸ்ஓ டெக்னிக்கல் கமிட்டி அண்ட் இட்ஸ் சப் கமிட்டிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். த ஒர்க் இஸ் கண்டக்டட் பேஸ்ட் ஆன் த கன்சென்சஸ் அமாங் குவாலிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் நாமினேட்டட் பை த நேஷனல் ஸ்டாண்டர்ட் பாடிஸ் ரெப்ரசென்டிங் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் வந்து எந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடியதுக்கு அந்த ப்ராடக்ட் ஓரியன்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் சொன்னால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நம்புவோம். ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா, எல்லா குரூப்லேயுமே, எல்லா கமிட்டிலையுமே ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, இல்லைனா ஒரு பர்டிகுலர் பீப்புள் ஹேவிங் குட் நாலேஜ் இன் த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் டிசைன் அண்ட் ப்ராசஸ் எல்லா இதுலையுமே. ஸோ அவங்க தான் வந்து அந்த ப்ராடக்ட்டோட ஸ்டாண்டர்ட் என்னன்றதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு லிஸ்ட் பண்ணுவாங்க, டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ 9000 சீரீஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். த ஐஎஸ்ஓ 9000 சீரீஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஜெனரிக் ரேதர் தன் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக், கேன் பி அப்ளை டு எனி ஆர்கனைசேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல், எந்த இண்டஸ்ட்ரிக்கு வேணால் நம்மளே பண்ணிக்கலாம், வெதர் இட்ஸ் எ ப்ராடக்ட் ஆர் வெதர் இட்ஸ் எ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஆர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், எதுக்கு வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இட் இஸ் கன்சர்ன்ட் வித் த செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் பை அ ஆர்கனைசேஷன் டு என்ஷியர் தட் இட்ஸ் அவுட்புட் ப்ரொவைட்ஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எண்ட் ஆஃப் த ஒர்க் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுட் பி சாட்டிஸ்ஃபைட், கஸ்டமர் சுட் பி சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் ஆஃப் திஸ்
குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை த மெத்தட்ஸ் ஆர் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் அச்சீவிங் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்ஸ்டட் இட் டிஸ்கிரைப்ஸ் த கான்செப்ட்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபார் அச்சீவிங் இட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஐஎஸ்ஓ குவாலிட்டி சிஸ்டம். ஸோ ஐஎஸ்ஓ குவாலிட்டி சிஸ்டம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ 8402 இருக்குது. ஸோ ஐஎஸ் 13999 இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா வெக்காபுலரி, இதை பற்றி டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம். ஸோ ஐஎஸ்ஓ அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன், ஐஎஸ் அப்படின்றது இந்தியன் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்டோட கோட், மேலே இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கோட்ஸ். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ 9000 அப்படின்னா செலெக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் குவாலிட்டி சிஸ்டம் ஸ்டாண்டர்ட்ஸ். தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் கான்ட்ராக்சுவல் சுச்சுவேஷன்ஸ் ஐஎஸ்ஓ 9004 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸ்டாண்டர்ட்ஸ். தென் அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் பேஸ்டு நான் கான்ட்ராக்சுவல் சுச்சுவேஷன், இது ரெண்டு சைப்லேயே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதில் 9004 அப்படின்றது நான் கான்ட்ராக்சுவல் சுச்சுவேஷன், 9001 9002 9003 இது எல்லாமே என்ன அப்படின்னா கான்ட்ராக்சுவல் சுச்சுவேஷன். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.